ஐயா நீங்கள் எங்களுக்கு நடப்பு சட்டங்கள் கதைக்காயங்களோ நீங்கள் பாதுகாப்பு உத்தியோகமாட்டு தான் நீங்கள் வந்து இங்கே எங்களுக்கு சட்டம் தயாரித்தது கதைக்காய் நாங்கள் வைத்திய வைத்தியசாலை நிர்வாகம் நான் இப்போ கேட்டது உங்களுக்கு இதுக்கு ஆர்டர் பண்ணினா வைத்தியசாலை நிர்வாகத்தின் நம்பர் தாங்க அவ்வளோ தான் எங்களுக்கு பாரு எங்களுக்கு சரி ரைட் அப்படியே ஐயா வைங்க குறைங்க அப்போ உங்களுக்கு இது பொறுப்பில்லை தானே நீங்கள் பொறுப்பில்லை இல்லை உங்களுக்கு ஐயா நீங்கள் சரி இல்லை நீங்கள் ஐயா நீங்கள் சொல்லாமல் இப்போ அவையில் சொல்லித்தானே நீங்கள் எரிச்சிருங்க உங்களோட ஊழியர் தானே இங்கே எரிச்சிருக்கணும் அவள் தாங்களாக எரிச்சானுன்னு சொல்கிறேன் ஐயா அண்ணே குறணங்க இவையில் அம்மா என்ன செய்ய போறீங்க எல்லாம் ஒரு முடிவு எல்லாரும் முடிவு சொன்னா
பைசையும் கொடுத்தாரி அடுக்கலாம் நாங்கள் இதுக்குள்ள முதல் அறிஞ்சது என்ன என்று சொன்னால் ஐயா இது ஒரு ஸ்டோர் ஆகவும் அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் சாமானை கொண்டு என்ன சாமான் சீட்டு ஓடு மரம் அந்த ஜன்னல்கள் அதுவில் தான் நீங்கள் போடுறதாக நாங்கள் அறிஞ்சினாங்க. அதை விட கண் கிளினிக் ஒன்று நடத்த போய் நம்மண்டாப்புறம் நாங்கள் சந்தோஷப்படுறாங்க. எங்கள் ஏரியா டெவலப் ஆகும் நாங்கள் அரியால் ஒரு நல்ல நல்ல கவர்ச்சியான இடம் நாங்கள் நல்ல பெரிய கிரவுண்டு உள்ள இடம் நாங்கள் அரியால் பழமுள்ள நாங்கள் விளையாட்டுத்துறைகள் எல்லாத்துலேயும் நாங்கள் வீரர் இருந்தனர். இப்படி ஒரு நாசத்தை இதுக்குள்ள யாரும் செய்வினம் பண்ணு நாங்கள் கனவுல நினைச்சேன். உங்களுக்கு அதில் இப்போவும் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பழைய மரங்கள் ஓடுகள் சீட்டுகள் இரும்புகள் இருக்குது அதை நாங்கள் அதை வச்சு ஏலத்தில் விடுறதுதான் எங்கள்கிட்ட எங்களுக்கு அதில் இடம் காணாதானே. இதை விட எங்களுக்கு இந்த ஆஸ்பத்திரியில் வர இலைகளை மட்டும் நாங்கள் கொண்டு வந்து உரமாக வச்சுருக்கிறது வேற இங்கே ஒரு கழிவு கழிவுகளை கொண்டு வந்து இங்கே எரிக்கிறாரு கழிவுகளை எரிக்கிறதுக்கு இங்கே ஒரு அனுமதியும் சரிதானே. ஆனால் சில இந்த பம்பஸ் இருக்குதானே பம்பஸை கொண்டாந்து தற்காலிகமாக இங்கே வச்சு காய வச்சுட்டு அங்கே கொண்டு எரிக்கணும். ஏனென்றால் இந்த பம்பஸ் வந்து உங்களுக்கு தெரியும் தானே எல்லாரும் ஜூரின்னு அடித்து விடுகிறார். அந்த ஜூரின் அடித்த அந்த பம்பஸை நாங்கள் காய வச்சு தான் கொண்டே இன்சிடென்ட்டை போக வைக்கணும். ஏனென்றால் ஆஸ்பத்திரியில் கிட்டத்தட்ட 1300 பேர் படுக்கையில் இருப்பினேன். அதில் ஒரு 300 பேருக்கு வந்தாலும் பம்பஸ் கட்டியிருக்கேன். பம்பஸில் யூரின் போனால் உங்களுக்கு தெரியும் அது 2 கிலோ வரும். அதை கொண்டு இன்சுலேட்டரில் போட்டு நாங்கள் எரிக்கலாம். அதை காய வச்சு எரிக்கிறதுக்கு மட்டும்தான் நினும் காய வச்சுட்டு எங்களுக்கு இப்போ உங்களுக்கு தெரியும் தானே செம்மணிலே நாங்கள் கொண்டு கட்டிட்டோம். எங்களுக்கு நாங்கள் இலையும் இருக்குது இதை விட நாங்கள் வெளியில் காசு கொடுத்தும் கொழும்புக்கு அனுப்புகிறோம். உங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தான் நாங்கள் காட்டலாம். கழிவுகளை வந்து நாங்களும் எங்களுக்கும் நாங்களும் இங்கேதான் இருக்கிறோம் நாங்கள் ஜாப்பானத்தில். அப்போ நாங்கள் இப்படி பாதுகாப்பு இல்லாமல் நாங்கள் ஒரு காலம் செய்ய மாட்டோம். நாங்கள் அதுக்கு கூடுதலாக கோடிக்கணக்கான காசையும் செலவழித்து தான் எரிக்கிறது. இதில் தவறுதலாக அவை என் ஒன்று எரிச்சிருக்கிறதா 1-2 பேர் நீங்கள் வாங்க ஒரு போய் பார்க்கலாம். இப்ப எங்களுக்கு சார் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க இதுல எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்து நாங்க முதல் சொன்னாங்க வைத்தியால சாவா ஒரு ஒரு ஆறு ஒரு நீங்கெல்லாம் பெறணும் இல்லை நீங்க கொஞ்சம் பிஸி உங்களுக்குள்ள இருக்கிறாங்க ஆறு ஒரு ஆள் வந்து எங்களுக்குரிய சில வினாக்களுக்கு விடை தந்தா சரி. ஒன்று சார் நீங்கள் இதை பாதுகாப்பான முறையில எங்களுக்கு அகற்றி தரணும்.
ரெண்டாவது சார் சரி மற்ற சார் இதனால சில வேலை நிலத்தடி நீர் ஏன்னா கிணத்து நீர்லாம் கலர் மாறி இருக்கு அது என்ன ரீசன் எங்களுக்கு தெரியாது அதை நீங்கள் சரியான முறையில் பகுப்பாய்வு செய்து மண்ணிலேயோ நிலத்திலேயோ ஏதாவது தொட்டுக்கள் ஏற்பட்டால் அது தொடர்பாக வைத்தியசாலைதான் பொறுப்பெடுக்கணும் சார் மூன்றாவது என்ன அடிப்படையில் சார் இந்த இந்த இடத்துல ஒன்று நாங்கள் இந்த இடம் 99 வருஷம் குத்தகைக்கு எங்களை அரியாலையில் சேர்ந்த ஒரு மக்களால் தரப்பட்டதுக்கு காரணம் கண் வைத்தியசாலை அமைக்கணும் இப்போ இதை சார் நீங்கள் இப்போ மேலே இதுக்குரியதான் நீங்கள் செய்ய போகிறனா எங்களுக்கு பிரச்சனை இல்லை அதுக்குரிய சரியான பாதுகாப்பு என்வயர்மெண்டல் ப்ரொடக்ஷன் லைசன்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து செய்கிறதுல எங்களுக்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்லை மேடம் சார் உண்மையில் சார் நீங்களும் ஒரு எங்களோட தமிழால் குடியிருப்பு மிகுந்த இடம் இப்போ இவையில் சார் இப்படி சில பாதிப்புகள் இருக்குது நீங்கள் உள்ளுக்கு வந்து பாருங்கள் சார் அதில் எரிச்சிருக்கோ இல்லையோ இப்போ எங்களுக்கு இதில் ஒரு குழப்பம் இருக்குது நீங்கள் இதுக்கு உரிய இந்த மூன்றுக்கு உரிய நடவடிக்கை எடுப்பீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சந்தோஷம் உங்களுக்கு நான் சொல்லுவோம் கொண்டு நாங்கள் உடனே அந்த பம்பர்ஸ் தான் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் அதை நாங்கள் முடியவே எல்லாத்தையும் நாங்கள் ஏத்துறோம் அங்க இருக்கிற எல்லாம் ஏத்துறோம் இப்போ கண்டுபிடிச்சாங்க வந்து வைக்க மாட்டோம் சரிதானே அதை விட உங்களுக்கு பாதுகாப்பாக சொல்லும் இதில் கண் வைத்தியசாலை அமைக்கப்படும் அதுக்குள்ள அதை விட நாங்கள் அதுக்குள்ள ஒரு குளம் இருக்குது குளத்தை மெயின்டைன் பண்ண சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இங்கே அதுக்குள்ளே இருக்கிறவர் விவசாயம் செய்கிறதுக்கு குளமாகவே இருக்கணும் குளத்தில் இருந்து இங்கே பக்கம் தண்ணியும் பெறணும் அதுக்குரிய வாய்க்காலுக்கு எல்லாம் விட வழிபட்டுருக்குறாங்க நாங்கள் சரிதானே அது பாதுகாப்பாக அங்கே மரங்கள் நடுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் சொல்லி முடியல சார் எல்லாம் நல்லது நான் சொல்லி முடியல கிணத்தின் நீர் நான் சொல்லி கிணத்தின் நீர் சொல்லி முடியல சார் சொல்லி முடியல நீங்கள் இதுக்குள்ள 1000 ஏக்கர் நிலங்கள் இருக்குது எல்லா நிலங்கள் தண்ணீர்கள் ஆனால் நாங்கள் உங்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு தீங்கும் செய்ய மாட்டோம் உங்களுக்கு 100 வாரம் நாங்கள் சொல்றோம் இது நாங்கள் அதை கழிவை தற்காலிகமா வச்சு எடுக்க சொல்லி சொல்லி இருக்கிறோமே ஒன்றாண்டு கழிவை வைக்கிறதுல உங்களுக்கு அங்கே ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கேன் பாதுகாப்பாக இருக்கு சுற்றி மதில் இருக்கிறேன் நான் எப்படி போனது ஆட்கள் எப்படி போனேன்னு எனக்கு தெரியாது தெரியாமல்தானே கூட ஒரு ஆள் மறைஞ்சிருக்கிற கொண்டு வைக்க அவருக்கு அடிச்சிருக்கு உங்களுக்கு தெரியாம தஞ்சம் பாண்டிட்டு ஐயா அது ஓச்சரே நாங்கள் நம்ப மாட்டோம் மேலே இங்கே வர்ற ஆஸ்பத்திரி ஊழியர் இருக்கிறோம் இல்லை 4 பேர் அவையும் நாங்கள் நம்ப மாட்டோம் அந்த 4 மட்டும் பேர் லஞ்சம் வாங்கி இதை உங்களுக்கு தெரியாமல் வேறு எதுவும் செய்யணுமோட ஆமாம் இப்போ ஐயா சொல்லிட்டாரு இங்கே அதிகாரத்தில் எடுத்துகிட்டு கொண்டு போகிறாங்க நாளையிலேருந்து ஆட்டுறாங்க அடுத்து இங்கேயும் திருப்பி இங்கே கொண்டு வர மாட்டாங்க கம்பஸ்லாம் சரியா இனிமேல் வரக்கூடாதுங்க சார் ரொக்கா பாப்போம் நாங்க நாங்கள் உங்களுக்கு இல்ல இந்த உள்ள லட்சக்கணக்கான மக்கள் பாதுகாப்போம் இப்ப நீங்கள் என்ன நீங்க விரட்டுற மாதிரி இங்க உள்ள உயிர்களை பாதுகாக்கிறதுக்கு எங்கள்தான் இருக்குது இங்க உள்ள இந்த பிரச்சனைக்கு நாங்கள் எல்லாம் வந்து முகம் கொடுக்கணும் இங்க இந்த பம்பஸ் இந்த பம்பஸ் கட்டுற ஆக்கள் எல்லாம் நீங்கள் தான் மிக சுத்தமா வச்சிருக்கிறதும் மரங்களை நடவணும் என்று சொல்லி இருந்தேன் பாதிக்கப்பட்ட பின்
நிலத்தடி நீரை மண்ணின் இதயம் பரிசோதனை கடநில உத்தியோஸ்தரா இருக்கிறேன் உங்களுக்கு அடுத்ததுன்னு சொல்லு கடநிலையா இருக்கிற ஒரு உத்தியோஸ்தர் வைத்தியசாலை ஆபீஸ்ல வந்தா நாங்கள் கதைச்சு இதுக்கு உங்களோட இருக்கவும் பண்ணா நாங்கள் சரியானு தான் நின்றுனாங்க அதுக்கு பதில் தெரியல அவ்வளவுதான் சொன்னவன் சார் வந்துடுறாங்க ஆக்கள் அடிச்சும் போடுது பேச்சுக்கொள்ள நாலு பேர் இருந்தது நாலு பேர் இல்ல சார் ஒரு நிமிஷம் நாலு பேர் இருந்தவர் நாலு பேரும் அங்க சகோதரமாயிட்டா ஒருத்தர்ல கூட ஒரு கை வைக்க நீங்க சொல்ல வேண்டிய நீங்க வந்து பாருங்க சார் வந்து பாருங்க உத்தரவு